மாண்புமிகு நிதி அமைச்சர், உங்களை நிறைய அமைச்சர்கள் பதில் சொல்றாங்கம்மா. பழைய முறைப்படி நடத்தல புதுசாட்டு முதல்வருடைய கோரிக்கையை ஏற்று ஜனநாயக முறையில எல்லாருக்கும் பேசக்கு போதிய வாய்ப்பு கொடுத்துதான் சபை நடந்துகிட்டு இருக்கு. எதிர்கட்சி உறுப்பினர்கள் கூட அதை பாராட்டுறாங்க. ஆகவே அந்த அடிப்படையில் நம்முடைய வானதி சீனிவாசன் அவர்களுக்கும் கொஞ்சம் டைம் தரேன், சீக்கிரம் முடிக்க. மாண்புமிகு நிதி அமைச்சர், உங்களை நிறைய அமைச்சர்கள் பதில் சொல்றாங்கம்மா. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் பேசும்போது ஏதோ கருணை அடிப்படையில் நம்மளுக்கு நிதி ஒதுக்குற மாதிரி ஒரு தவறான கருத்தை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். வெள்ளை அறிக்கையில் தெளிவாக இருக்கிற குறிப்புகளை, அதாவது நிதிக்குழு கொடுத்த குறிப்புகளை நான் இங்கே கூற கடமைப்பட்டிருக்கிறேன். வளர்ச்சி மிகுந்த மாநிலங்களான தமிழ்நாடு, கர்நாடகா, ஏன் குஜராத் உட்பட 1 ரூபா வரி நம்ம ஒன்றிய அரசாங்கத்துக்கு ஈட்டி கொடுத்தால் அதில் ஒரு சின்ன சதவிகிதம் தான் திரும்பி வருது. அது எப்படி கொடுக்குறாங்களோ, அது மானியமாக கொடுக்குறாங்களோ இல்லை வரி பங்காக கொடுக்குறாங்களோ, எப்படி பார்த்தாலும் நம்ம வந்து ஒன்றிய அரசாங்கத்துக்கும் பல எளிமையில் இருக்கிற மாநிலங்களுக்கும் நெட் டோனரா, வி ஆர் கான்ட்ரிபியூட்டர்ஸ் டு த கண்ட்ரி, நம்ம பேட்ரியாட்டிக்கா இருக்கமே தவிர நம்ம பணத்தை பங்குதான் நம்மளுக்கு திரும்பி வருதே தவிர ஏதோ கருணை அடிப்படையில் யார்கிட்டேந்தோ ஈட்டின பணத்தை நம்மளுக்கு கொடுக்கவில்லை என்றதுக்கு வெள்ளை அறிக்கையில் 48வது பக்கத்தில் நாட்டுடைய உற்பத்தியில் தமிழ்நாடு 9.16% என்று நிதிக்குழு கூறியிருக்கு. ஆனால் நம்மளுக்கு பங்கு வர்றது வெறும் 4.07. ஆனால் உத்தரப்பிரதேசத்தை எடுத்தால் உதாரணத்துக்கு உற்பத்தியில் 9.48%, ஆனால் நிதியில் போகிற பங்கு 17.9. அதனால் இதே கருத்தை நான் ஏற்கனவே கூறின கருத்தை திருப்பி கூறுகிறேன். மாண்புமிகு பிரதமருடைய வாதத்தை நான் பின்பற்றி திருப்பி கேட்க விரும்புகிறேன். இது யாருடைய பணம்? மக்களுடைய பணம் மாநிலங்களிலிருந்து எடுக்கப்பட்டு மாநிலங்களுக்கு திருப்பி பகிர்ந்து கொடுக்கப்படுகிறது. அதுவும் நம்ம மாதிரி மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் 1 ரூபா போச்சுன்னா 35 பைசா 40 பைசா தான் திருப்பி வருது. இது எதுவும் கருணை அடிப்படையில் யாரும் நம்மளுக்கு நிதி வழங்க இல்லை என்றதை நான் இங்கே பகிர்ந்து கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர், 16 நிமிடம் பேசியிருக்கோம், சீக்கிரம் ஐயா எனக்கு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் பேசுறேன், தயத்தை மட்டும் அதை தனியா கொஞ்சம் கொடுத்தாங்கன்னா எனக்கு பொருத்தமா இருக்கும். நான் பேசிக்கிட்டே இருந்துட்டு எல்லாரும் பேசுறதையும் என் கணக்குல சேர்த்திடறாங்க. அவங்கவுங்க கணக்க சித்திரகுப்த மாதிரி அவங்கவுங்க கணக்குல வைங்க, அப்பதான் எங்களுக்கு எல்லாம் ஏதோ கொஞ்சம் நேரம் கிடைக்கும். மாண்புமிகு நிதி அமைச்சர், மாண்புமிகு பேரவைத் தலைவரே, இந்த நேரம் கணக்கெடுக்கிற விதிமுறையை நான் 2016 21 உறுப்பினராக இருந்தபோது உங்களுக்கு முன்னால் இருந்த அன்றைக்கு இருந்த மாண்புமிகு பேரவைத் தலைவர் திரு தனபால் அவர்கள் இதே விதிமுறையை பயன்படுத்தி நாங்கள் 15-20 நிமிஷம் பேசுறதை 1 மணி நேரம் 2 மணி நேரம்லாம் எங்களுக்கு கணக்கு போட்டிருக்காரு, நல்லா தெரியும். அதே செயலர் தான் இருக்காரு, அவர்கிட்ட எடுத்து சொல்லுங்க. அதனால ஒரே விதிமுறை அன்றைக்கும் பின்பற்றுறது, இன்னைக்கும் பின்பற்றுறது, எங்களுக்கும் உண்டு அவங்களுக்கும் உண்டு. ஒரு நபருக்கு மாத்திரம் விதிமுறைகள்லாம் மாத்துறது ஜனநாயகத்துக்கு முரண்பாகும் என்று நான் கூறுகிறேன்.